ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுனா மறக்காமல் அபிதமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஃப்ட் பேன் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து அதில் ஒரு கடாய் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இப்போ வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 85% ஆஃப் நியூட்ரியன்ஸை வந்து அப்படியே வந்து லாக் பண்ணிக்கும். குக் பண்ணும்போது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாட் குக்வேர், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் இந்த லிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இண்டிகேட்டர், ஸோ அதிலே வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ரெட் கலரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னு நான் காட்டுறேன். கெப்பாசிட்டி வந்து 1.5. ஸோ நல்ல ஃபினிஷிங்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து இந்த சாஸ் பேன் யூஸ் பண்ணி என்னென்ன குக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா மில்க் பாயில் பண்ணுறதுக்கு, டீ காஃபி நிறையா போடுறதுக்கு, இல்லைனா வந்து சூப்ஸு சாஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு, இல்லை கிரேவிக்கு, அந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இண்டஸ் வேலையில் வந்து நியூவாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி குக்வேர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அபிதமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 15% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து பன்னீர் கிரேவி வந்து செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வேல வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளியும் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ தக்காளி கட் பண்ணாலுமே வந்து மேலே இருக்க அந்த பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. ஸோ கட் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்க பிளேடில் வந்து நம்ம தக்காளிலாம் கட் பண்ணோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது. மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு வந்து நைஃப் தான் வந்து ரொம்ப நீட்டாகவும் வரும், நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சாஸ் பேனில் வந்து எப்படி இதை வந்து பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து சாஸ் பேனில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு கியூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். அப்பப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து சூப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டொமேட்டோ சூப், பம்கின் சூப்பு, வெஜிடபிள் சூப், அந்த மாதிரி எல்லா சூப்புக்குமே வந்து இது பாயிலிங்க்கு மிக்ஸிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் ஆகும்போது இந்த லிட்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், ஃபுல் ரெட்டில் வந்து சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட் ஆயிருச்சு. இது வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இந்த மாதிரி குக் பண்ணும்போது நம்ம ஆயில் பட்டர் எதுவுமே வந்து இப்போ யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து குக் ஆயிரும். இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆயிருச்சு. இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அதிலே வந்து உங்களுக்கு வாட்டர்லாம் இருக்கும். அதனால் அப்படியே வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி வந்து தாளிச்சிக்கலாம். அதே சாஸ் பேனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கியூப் பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூளும் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரெட் கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லாமே வந்து கீழே ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வந்து மறுபடியும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல்லலாம் வந்து பன்னீர் கிரேவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது இருந்தால் தான் வந்து நமக்கு அந்த பன்னீர் கிரேவியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பன்னீர் க்யூப்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு வச்சு திருப்பி ஒரு 5 minutes வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பன்னீரை வந்து ரொம்ப முன்னாடியே போட்டு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும். அதுக்காக வெல்லம் வந்து 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெட் சில்லி பவுடர் அண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணனால உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட கலர் வந்துருச்சு. ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் இல்லாமே வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் அண்ட் கலர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் ஆர் கீ எது யூஸ் பண்ணுறோமோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி இது. இந்த சாஸ்பேனில் வந்து குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஹெல்த்தி குக் வரும் கூட. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெரஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால் டைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. 3 to 4 days வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி விட்டுட்டுருக்கேன். மாடியில் ஃபுல்லாக ஒர்க்கு நடந்துட்டுருக்கிறதுனால செடி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மண்ணு மண்ணாக இருந்துச்சு. அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் செடிக்கு வந்து நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்து செடியை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சைடில் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸு. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days once அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். இந்த பக்கம் விண்டோ சைடில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கும் வந்து தண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக போர்ட்டிகோ ஃபுல்லாக எல்லா பக்கமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து மண்ணாக தான் இருக்குது. ஏன்னா மேலேருந்து மண்ணெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே போடுறது. ஸோ இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ போர்ட்டிகோ வந்து ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுறலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி விண்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மண் இருக்குது, அது எல்லாமே வந்து பாட்ஸ் எல்லாம் நவுத்தி விட்டுட்டு தொடச்சி விட போகிறேன். அதே மாதிரி சைட்ஸ் ஸ்லாபு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் வச்சுருந்த பிளான்ட் பாட்ஸ் எல்லாமே எடுத்து உரத்தில் எடுத்து வச்சிடலாம், ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாமே எடுத்து அங்கே வச்சிட்ருக்கேன். ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது, அதையும் வந்து துடைச்சி விட்டுடலாம். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து 2 times கூட்டுறது, தினமும் ஈவினிங் வந்து துடைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்கிறதுனால டெய்லியுமே ஹவுஸ் ஹெல்ப் வந்து 1 time வீடு ஃபுல்லாக வந்து துடைச்சி விட்டுறாங்க. இப்போ
இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நவுத்தி விட்டு தொடச்சி விட்டுட்டேன். இது எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து போர்டிகோ ஃபுல்லாகவே வந்து தண்ணி அடித்து விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வந்து மண் வந்து கண்ட்ரோல் ஆகும், அப்படியே நம்ம விட்டுகிட்டே இருந்தோம்னா வந்து மறுபடியும் வந்து ரொம்ப மண்ணாக தான் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு என்ன ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுலேயுமே வந்து ஸ்டெப்ஸுக்கு சைடில் எல்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து இது ஃபினிஷ் ஆகிருக்கு. மாடியில் வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டுறேன். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே உடச்சி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே கீழே கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 days ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 3 days ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்குமே வந்து இந்த ஒர்க் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஒர்க்கெல்லாம் முடிய உங்களுக்கு வந்து 1 weekக்கு மேலே ஆகிடும். மாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த சின்ன பால்கனி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே வந்து சைடில் வந்து கிரில்லெல்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்பப்போ மேலே வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு வந்து சும்மா போய் போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பாதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதையும் செட் பண்ணி கொடுத்துட்டு ரூமெல்லாம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரூம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால இங்கே வந்து ஓரளவுக்கு மண் கம்மியாக தான் இருக்குது. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நல்லா ஜாலியாக வந்து அதை வந்து விளாண்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 1:00 அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக டைமிங்க்கு வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து நம்ம குக் பண்ணி வச்ச பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினமே வந்து ஏதோ ஒரு சுண்டல் வெரைட்டி இருக்கும். ஸோ சுண்டல் ஏன் தாளிக்கிறதில்லன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ தாளிக்கிறதுனால நம்ம நிறையா வந்து ஆயில் ஊற்றணும், அதெல்லாம் தேங்காய் போடணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறக்கா ப்ளைனாக வந்து அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொரியல், ஆஸ் யூஷுவல் வந்து லஞ்சுக்கு எப்போவுமே நம்ம ஏதோ ஒரு பொரியல் பண்ணுவோம். அதுக்காக வந்து முருங்கைக்கீரை பொரியல். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பாசிப்பயிறு. ஸோ இது எல்லாமே வச்சுக்கிட்டு கூட வந்து 2 சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லஞ்ச் பிளேட்ஸு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐக்கியாவோட ஆர்கனைசர். ஸோ இது வந்து நம்ம கிச்சனில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில், பாத்ரூமில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும், நல்ல பெருசாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து மெயினாக நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பொதுவாக வந்து வால்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போடாமல் எதுவும் வந்து ஸ்டிக் பண்ணாமல் ஈஸியாக ஓட்டுற மாதிரி எதாவது ஆர்கனைசர் இருந்தாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் வந்து இது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அதிலே வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னு சொல்லி மேனுவலும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். பொதுவாக ஐக்கியா ப்ராடக்ட்ஸ்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அமேசான்லேயே வந்து ஐக்கியா ப்ராடக்ட்ஸ், ஐக்கியா கிச்சன் ப்ராடக்ட் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் ஏதாவதுனா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இது இருக்குது. இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 சைடுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இப்போ இதை வந்து பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம குளிக்கும்போது ஷாம்பு, பாடி வாஷு, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸோட பேபி வாஷ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சுருப்போம், ஃபேஸ் வாஷ்லாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கணும், பட் வாட்டரும் வந்து கீழே ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வைக்க முடியுதுன்னு பாருங்கள், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த வாலில் தான் வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒன்று எடுக்கும்போது ஒன்று விழுந்துரும், அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ஆர்கனைசர் வாங்கி ஃபுல்லாகவே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து எப்படி க்ளீனாக நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து பாத்ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். இதோடு இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். இந்த வ்ளாகில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.